மதுராமா பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மதுராமாவை பற்றி பிஹைண்ட் வுட்ஸ் ஏர் அப்படிங்கிற ஒரு கார்பரேட் யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சாமியார்களை பற்றி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி போலி சாமியார்கள் இருக்கிறாங்க, சாமியார்கள் வந்து இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்லியே நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஒரு சாதாரண மக்கள் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் இவங்க இந்த மாதிரி சாமி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 சாமியார்களை போட்டிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம மதுராமாவையும் போட்டிருந்தாங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போலி சாமியார்களும் இருக்கிறாங்க, உண்மையாக கடவுளுக்கு சேவை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எல்லாரையும் ஒன்றா போட்டு சாமியார் அப்படின்ட்டு பொதுப்படையாக வந்து பிஹைண்ட் வுட்ஸ் ஏர் அப்படிங்கிற சேனலில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம மதுராமாவை பற்றி அதில் போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மதுராமாவை பெருசாக எதுவும் தவறாக எதுவும் சொல்லலை, இருந்தாலும் மறைமுகமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு, அது வந்து வீட்டில் சொல்லாமல் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணை இந்த அம்மா வந்து கொஞ்சம் மிரட்டி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து உண்மையை வரவழைச்சாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த வயசில் 10வது படிக்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த வயசில் லவ் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணும் அதோட வாழ்க்கையில் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அது பெற்றவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை திருத்திருக்கு இந்த அம்மா. திரும்பவும் அந்த பொண்ணே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பேட்டி கூட கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி நான் நடித்தேன், அம்மா வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க, இனிமேல் நான் இந்த மாதிரி தவறாக எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை பிஹைண்ட் வுட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏதோ வந்து இவங்க ஃப்ளூக்கில் பண்ணியிருக்காங்க, அது நடந்துருச்சு, ஏதோ இந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, இதனால் இந்த அம்மா வந்து ப்ராப்ளம் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் மதுராமா நிறைய நல்லதுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ அன்னதானங்கள் பண்ணியிருக்காங்க, இத்தனை குடும்பத்துக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அருள்வாக்கு சொல்லி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு பிஹைண்ட் வுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கார்பரேட் சேனல் இந்த மாதிரி பொதுப்படையாக ஒருத்தவங்களை வந்து தவறாக பேசியிருக்கிறது ரொம்பவே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். மற்ற சேனலை பற்றி இப்போ மற்றவங்களை பற்றி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி மதுராமாவை பற்றி மறைமுகமாக சில விஷயங்கள் வந்து பிஹைண்ட் வுட்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கார்பரேட் சேனல்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் நல்லது பண்ணுறாங்களா அப்படின்னா இவங்களாம் யூடியூப்பில் என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய வீடியோ பார்த்துருக்கோம், வீடியோ உள்ள ஒரு கண்டென்ட் இருக்கும், வெளியில் பார்த்திங்கன்னா டைட்டில் ஒன்று போட்டிருப்பாங்க, தம்ப்னெயில் ஒன்று போட்டிருப்பாங்க, அசிங்க அசிங்கமாக போட்டிருப்பாங்க, உள்ள பார்த்திங்கன்னா வீடியோ ஒன்றுமே இருக்காது. அதாவது நல்லா சொல்கிற சில விஷயங்களை கவர்ச்சியாக சொல்லுவாங்க, இடுப்பளவுக்கு தண்ணி நின்றுட்டுருக்கிற விஷயத்தை விட்டுட்டு இடுப்பாட்டிட்டுருக்கிற ஹீரோயினை போடுறவங்க தான் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம். இந்த சேனலை குறிப்பிட்டு சொல்லலை, சொல்கிறேன் இந்த மாதிரி சேனல்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இவங்கவும் போட்டிருக்காங்க, நல்ல விஷயங்களே கவர் பண்ணுறாங்க, இவங்க நல்லதுக்காக மட்டும்தான் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்களாலே சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கே சாவை கூட லைவ் போட்டு வைரல் ஆகிறவங்க தான் இந்த மாதிரி கார்பரேட் சேனல்ஸ்லாம். இந்த மாதிரி எல்லாமே தெரியும், பிஹைண்ட் வுட்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும், பிஹைண்ட் வுட்ஸ் தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு நாங்களும் இதை சொல்லலை. மதுராமாவை எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம். ஸோ இவங்களும் நல்லதுக்காக மட்டும்தான் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்களாலேயும் சொல்ல முடியாது. அதனால் ஸோ இந்த மாதிரி இவங்க இருக்கும்போது அடுத்தவங்களை பற்றி எதுக்காக இந்த மாதிரி நியூஸ் போடணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. அதனால் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மதுராமாவோட பக்தர்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.